ஹலோ கேமர்ஸ், நம்ம பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவோட பார்ட் 10 வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன தடவை நீங்கள் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு வழியாக அந்த கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீயை வந்து அன்லாக் பண்ணிட்டோம். அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு, அந்த லிவர சுத்தத்தில் கீ ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சேவ் பண்ணிட்டு அதோட நம்ம போதும் முடிச்சுக்கலாம். ஓகே, இது நான் தப்பாக வந்துட்டேன், அதனால் உயிரோ விட்டுட்டான்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் குதிச்சிருக்கேன், நானும் எட்ஜிலேருந்து குதிச்சதுனால கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், அந்த கேட்டை திறந்துட்டோம். இப்போ நம்ம அந்த கேட்டுக்குள்ளே தான் போகணும். அவள் வேறு கீழே இருக்கா. என்ன நடக்குது இங்கே? அந்த தம்பியும் இப்போ அவன் பிடிக்கல. கரெக்டாக தான் குதித்தேன், ஆனாலும் அவன் பிடிக்கல. என்ன நடக்குதுன்னு தெரில, இருங்க மறுபடியும் பார்க்குறேன். இந்த கம்பியை தான் பிடிக்கணுமா? தேவையில்லாமல் ரெண்டு ரிவைண்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். போக போக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு சான்க்ளவுடை பார்த்தாலும் நம்ம அந்த ரிவைண்ட் பவரை ஃபுல்லாகிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நான் கவனித்தேன், கண்டிப்பாக இந்த மாதிரி சான்க்ளவுட்னால் நிறைய இருக்குது போல் கேமில். இன்னும் போக போக நிறையா இருக்குது, அதெல்லாம் அன்லாக் பண்ண அன்லாக் பண்ண நமக்கு அந்த ரிவைண்ட் பாக்ஸஸ் அதிகமாகுது. ஆனால் இதுக்கடுத்து வந்த வாரியர் விதனில் அப்படி கிடையாது, நமக்கு அந்த ரிவைண்ட் டேங்க்குன்றதே ஒரு ஆறு தான் இருக்கும். இதில் அந்த மாதிரி கிடையாது, அந்த ரிவைண்ட் பவருக்கான டேங்க்ஸ் வந்து இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் நான் அந்த ஸ்டோரியில் பார்த்தேன், திரும்பி எல்லாத்தையும் மாற்றலானே. அதுக்கு முன்னாடி அந்த டிசியரை வேறு கண்டுபிடிக்கணும். அவன் கண்டிப்பாக அந்த ஹவர் கிளாஸில் அவன் தான் இங்கேயே ஒழிச்சு வச்சுருக்கான். அதை நம்ம பார்த்தோம் வெளியிலேயே. முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு ஒரு வீடியோக்கும் இதுக்கு முன்னாடி 8 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம், சாரி 9 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன், இது 10வது பார்ட்டு. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோம், அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன். இந்த டோருக்கு கீழே போய் தான் ஓப்பன் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ரெண்டு டோருமே க்ளோஸ்டாக தான் இருக்குது, கண்டிப்பாக மேலே தான் வழியாக இருக்கும், இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நினச்சேன் இங்கே ஒரு அப்போவே இருக்குதேன்னு. உள்ளே அவள் போனோம், அவள் தான் போனோம். அவள் போய் அந்த இதுவும் நின்னால் கண்டிப்பாக கதவு திறக்கும். ஓ, எனக்கே இங்கே ஒரு வழி இருக்கா? சார், இதை கவனிக்கிறேன்னா. இப்போ என்ன ஆயிடுச்சு, கதவு திறந்துருச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி இங்கே ஒரு சாண்ட் கிளவுட் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணால் நம்ம இந்த மாதிரி சாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் நம்ம பவரும் பூஸ்ட் ஆகி மேக்ஸுக்கு வந்துடும் கண்டிப்பாக. நம்ம அதே மாதிரி ஹெல்த் அப்கிரேட் பண்ணுற இடத்தெல்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம போகிற போக்கில் எல்லாத்தையும் பிடிச்சி மேக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதனால் அது கூட பிரச்சனை இல்லை. முடிஞ்சால் நான் அதை கூட உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போட்டு விட்றேன். ஓகே, இப்போ அவள் அதுக்குள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். அதில் வந்து நின்னா போதும், கண்டிப்பாக அந்த கீழே இருக்க கதவு திறக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அவளுக்கு பிரச்சனை இல்லை, அந்த ஓட்ட வழியாக போயிடுறா. ஈவன் கொஞ்சம் நல்லா போக முடியல, நம்ம அந்த டோர் வழியாக தான் போகணும் கண்டிப்பாக. இப்போ அந்த டோர் அன்லாக் ஆகிருக்கும், அந்த ஒரு வழி தான் இருக்குது. அதே மாதிரி தான் நினச்ச மாதிரி தான் அன்லாக் ஆயிடுச்சு. மறுபடியும் ஏதோ வச்சுருக்காங்க இப்போ லாப்பு, நினச்சா வச்சுருக்காங்க. இது என்னடா கோட்டை கட்டியிருக்கீங்க, உங்கள் ஃபோர்ட்டு தான் இப்படி இருக்கா உண்மையுமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. எங்கெங்கே என்னென்னமோ ட்ராப் வச்சுருக்காங்க. கோட்டையை கட்ட சொன்னால் இப்படி பாருங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இதுக்கு ஸ்லோ ரிவைண்ட் பவர்லாம் இல்லையோ? இல்லை போல், பார்த்து போனோம் ஒரு பிளேட்டில். அப்பா இவ்வளோ குறையுது, ஒரு அடி தான் வாங்கினேன் அதுக்கே அவ்வளோ குறையுதா? என்ன நம்பவே வாங்கல, இவ்வளோ குறையுதுன்னா இன்னும் கேர்ஃபுல்லாக போகணும். இதில் அந்த சைடு வேறு போகக்கூடாது, அந்த சைடில் போனால் அந்த இது வேறு ஆணி மாதிரி வரணும் வரும், அது வேறு டார்ச்சர் பண்ணும். குறையுது பாருங்கள், இவ்வளோ குறையுது, ஒரு அடிக்கே இவ்வளோ குறையுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இப்போ இதே எப்படி போகிறது, நான் மாட்டினேன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக. செவூரில் ரெண்டு சைடும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. போடு விஷமாக வாங்கிட்டான் சின்ஸ் அடி. சரியான ஹெல்த்து குறைச்சி விட்டாங்க, இப்போ மறுபடியும் போய் ஏற்றணும். இங்கே தண்ணி இருக்குதான்னு தான் பார்க்கணும். அங்கே ஒரு சான்க்ளவுடை பார்த்துட்டேன், இங்கே தண்ணியும் இருக்குது, அந்த தண்ணியை குடிக்கலாமா என்னன்னு தெரில. இந்த மறுபடியும் கதவை காட்டுவாங்க நினச்சேன், என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரே மூணு கதவை இதோடு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதோட சேர்த்து எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி வந்தால் மறுபடியும் இன்னொரு கதவு இருக்குது, இதை ஓப்பன் பண்ணால் இன்னொரு கதவு காட்டுவாங்க போல். இந்த இடம் தானே அந்த சேவில் காட்டினாங்க பார்த்தீங்களா? நான் என்ன ஞாபகம் வச்சுருக்கேன் இந்த வீடியோ, நான் ரொம்ப நாள் கழிச்சு போட்டாலும் அங்கே ஒரு சேவ் பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம போய் முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ அந்த சேவ் பாயிண்ட்டை முதல்ல பிடிச்சி இதுக்கடுத்து எங்கே ஃபோனுன்றதை பார்க்கணும் முதல்ல. இது இந்த கேமில் ஒரு நல்ல விஷயம், இது முதல்ல
சக்கு டக்கு நம்ம எங்கே போகணும் எப்படி போகணுன்ற ஒரு வகையை தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதுதான் கரெக்டான வழியாக இங்கே போனால் எங்கே போகலான்னு தெரியல, மேலே போகணும். அங்கே ஒரு சாண்ட் கிளவுட் இருக்குது, 33% வரைக்கும் வந்துட்டோம் போல். பரவாயில்ல, நல்ல விஷயந்தான், டக்குன்னு வந்துட்டோனே. கேம் சின்ன கேம் தான், கண்டிப்பாக நம்ம சீக்கிரமே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கிட்டு தான் போகணும், இங்கிட்டு தான் போனால் ஓகே. இதில் தான் அந்த வழியை பார்த்தோம், மேலே போய் அந்த மறுபடியும் அந்த லிவரை சுற்றணும். லிவரை சுற்றினா தான் அந்த டோர் அன்லாக் ஆகும் போல். ஏய் பார்த்து நல்ல வேலை உழுந்திருப்பேன்னு நினச்சேன், நல்ல வேலை உழுவலை, கெட்டியமாக பிடிச்சிட்டான். மரத்து மேலாம் நல்லா தான் ஏறலாம் குறைந்து ஃபயர். ஓச்சி ஆட்டம் முடிச்சதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் மிஸ்டைரக்ஷன் ஆனாலும் அவ்வளோதான் போய் சேர்ந்தப்போ கேம் பார்த்து வந்தேன்னா குதிக்கிற இடத்த கரெக்டாக குதிக்கணும். ஆஹா, இது நான் பெருசு அந்த வேலை இன்னொன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பிளட்டு ரொம்பவே கம்மி, எனக்கு ஒரு அடி அடித்தாலும் நான் போய் சேர்ந்ததுனால அதுங்க வந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதுங்க கிட்டக்க வந்தால் மட்டும்தான் என்னால் பிளாக் பண்ண முடியுது, அந்த அட்டாக்கை அப்போ தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பிளாக் பண்ண முடியல. என்னாச்சு? ஓ ஷிட், அது ஒரு கிளிட்ச் ஆயிடுச்சா? கேமில் ஒரு கிளிச் ஆகிடுச்சு, அதனால தான் டக்குன்னு அந்த மாதிரி லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட்டு ஒழுங்காக ஓடணும் இதுக்கு தான். ஓகே, இந்த தடவை அது மாதிரி எதுவும் ஆகலை, போன தடவை தான் அந்த மாதிரி கிளிச் ஆகிடுச்சு. கீழே தான் அந்த சாண்டாக் இருக்குது, இறங்கினா பிடிச்சிருவானா இல்லை செத்துருவானான்னு தெரியல. இவங்க மரம் இருக்குது, அந்த மரத்து வழியாக தான் இறங்கணும். இவ்வளோ வேகமாக இறங்குறான், அவனும் கைக்கு எதுவுமே ஆகலையே. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் இன்னுமே எனக்கு வரல, இன்னொன்று பிடிக்கணும் போல. இன்னொன்று பிடிச்சா தான் அடுத்த இதை எனக்கு அன்லாக் ஆகும் போல். இன்னொரு சாண்ட் கிளவுட கண்டிப்பாக பிடிக்கணும். மரத்துக்கு மரம் தாவரான் நல்லா தான், இவ்வளோ திறமையும் இந்த பிரின்ஸை வச்சுக்கிட்டு பாருங்க, ஏமாந்துக்கிட்டு இருக்கான். ஏமாத்திட்டாங்க இவனை. மறுபடியும் எங்கே இங்கிட்டு போகணுமா? இந்த மரத்தை போய் பிடிக்கணும். இப்போ மேலே வழி இருக்குது. ஆ, இந்த தண்ணியை குடிக்க முடியுமான்னு தெரில, ரொம்பவே ஹெல்த்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு அடி வாங்கினாலும் போய் சேர்ந்துருவேன். போச்சு, மறுபடியும் வந்துருச்சு. இந்த தடவை என்ன பண்ணுறதோ, இதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு கிட்டக்க வந்தால் மட்டும்தான் என்னால் பிளாக் பண்ண முடியுது, இல்லைனா அப்படியே தான் நிற்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இந்த கேமில் எனக்கு பிரச்சனையாக தோன்ற ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு சொன்னீங்க, கம்பெனி சொன்னேன். அப்போடா ஒன்று முடிச்சிட்டேன், இன்னும் ரெண்டு இருக்குதா? இன்னும் ஒன்றே ஒன்று தான், இன்னும் ஒன்றே ஒன்று தான். மறுபடியும் இன்னொன்று வந்துருச்சு, எங்கேருந்து வருதுங்கன்னு தெரிஞ்சதுதான். ஓகே ஓகே ஓகே, இன்னும் இன்னொரு ரெண்டு இருக்கா? மறுபடியும் என்ன நடக்குது போய்? இன்னொன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது, ஒன்று தான், ஒன்று பாவ தான். அப்பாடா முடிச்சு விட்டாச்சு, இன்னும் மறுபடியும் ரெண்டு வந்துருச்சா? மூணு வந்துருச்சு திரும்பவும். எனக்குன்னே அனுப்புவாங்க போலையே. செத்தேன் கண்டிப்பாக, போய் சேர்ந்து. ஸோ ஒரு பிட்டு, ஒரு பிட்டே இருக்குது, ஒரே ஒரு பிட்டை வச்சு நம்ம ஆட்டம் காட்டணும். ஆ, பிளாக் பண்ண மாட்டேங்கிறானே. வந்தாலும் நல்லா போடா, இன்னும் ஒன்றே வந்தால் இருக்குது. இதுக்கப்புறமேட்டு எதுவும் வராதுன்னு நீங்கள் போச்சுட்டு இருக்காண்டா. ஒரு விட்டை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக வந்து அடிச்சிருச்சு. கரெக்டாக என்னால் பிளாக் பண்ண முடியல, அது கிட்டக்க வந்தால் தான் பிளாக் பண்ண முடியுது. இங்கே பாருங்கள் போச்சு, இது என்னோடய தூரு. நான் தேவையில்லாமல் ஓடிக்கிட்டுருங்க, அங்கிட்டு ஆட்டிகிட்டு இருந்ததுனால அது வந்து கொத்திடுச்சு. ஓகே, இப்போ நான் கரெக்டாக அதை பிளாக் பண்ண கிட்டக்க வரட்டும். நான் மாட்டினியா மாட்டினியா போ அப்பாடா, மாற்ற அந்த திட்ட வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டினேன். ஒரு வழியாக ஹெல்த்தை ஏற்றிடலாம், இந்த தண்ணியெல்லாம் குடிக்க முடியுது. இந்த தண்ணி எங்கேருந்து வருதோ, இந்த தண்ணியை குடிக்கிறானா அவனுக்கு தெரியும். இப்போதைக்கு நமக்கு அதான் ஹெல்த்து. ஒரே ஸ்ட்ரோக்கில் அடிக்க மாட்டானா? நான் ஒவ்வொரு தடவையும் தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ நாம் எங்கே வந்துட்டா போனோம்? எனக்கு வழி தெரியல சரியாக எங்கே போனோம். இப்போ கீழே அகல பாதாளம்தான் இருக்குது, இதுக்காக வழி இல்லையே. எனக்குமா அந்த பாலத்துக்கிட்ட தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஓ, இப்படி சைடில் போகணுமா? ஆ, பிரின்ஸு செம்ம ஃபிட்டாக இருக்கான், அதனால தான் அவனால் இவ்வளோ விஷயம் பண்ண முடியுது. நம்ம லைஃப்லேயும் அதே மாதிரி தான், ஃபிட்னஸ் முக்கியம். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள். நானும் பண்ணணும், பண்ணாமல் இருக்கேன். நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக அட்வைஸ் மாதிரி தான் தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக ஃபிட்னஸ் முக்கியம்தான், அதனால் ஹெல்த்தை பார்த்துங்க. நமக்கு ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம்.
எல்லாருமே ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வைரஸ்லாம் வேறு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் என்னன்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோங்க, ஹெல்த் ரொம்ப முக்கியம், நல்ல சாப்பாடை எடுத்துக்கோங்க. அது இருந்தாலே போதும், கண்டிப்பாக நம்ம ஃபிட்டாகவே இருக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இங்கே லிவரை அன்லாக் பண்ணிட்டோம், டோரும் திறந்துருச்சு. இப்போ நம்ம கீழே தான் இறங்கணும், சைன் ஒரே ஸ்ட்ரைட்டாக இறங்கலாம். ஓகே, இப்போ அங்கிட்டு தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் அவ்வளோதான், ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ அந்த டோரையும் திறந்தாச்சு. இந்த டோரை திறக்கிறதுக்கு நம்ம மேலே போயிட்டு திரும்பி கீழே வரோம். அவள் நமக்கு முன்னாடி உள்ள வந்துட்டாளா? இருக்கட்டும் இருக்கட்டும், கஷ்டப்பட்டு திறந்தது நான். ஆனால் அவள் உள்ள வந்துட்டான். யாரும் அடிக்காங்க, இந்த பூத்திலாம் ஒரு விஷயமே இல்லை நமக்கு. எதுக்க பவர்ஸ்க்கு அவ்வளோதான், ஓட்டு முடிச்சுட்டு இருந்தா அதெல்லாம் டைடு அடிக்கிறதுனே ஒரு டைட் வச்சுருக்கான். பின்னாடி எந்த வழியும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ டோர் மாதிரி தான் இருந்துச்சு, பின்னாடிலாம் எதுவும் வழியும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போனால் டோரை திறந்துட்டோம், மறுபடியும் எதுவும் கதவை காட்டிட போகிறாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு தெரில. இப்போ இதுக்கு மேலே தான் கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோர்ட்குள்ளே தான் இப்போ இருக்கோம், இதுக்கு மேலே தான் நம்ம போகணும். தண்ணியை கொடுத்துருக்காங்க, தண்ணி தானே போச்சிங்க தான் இங்கே இருக்குது. இதெல்லாம் சுலபம் தான், இதெல்லாம் அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். நமக்கு நிச்சயமே இல்லை, மூணாடி அடிக்கிறேன். நல்லா தான் போகிறேன், அவங்க வந்தால் தான் உடம்புக்கா. இந்த பூச்சிங்களையும் முடிச்சு விட்டாச்சு. ஓகே, இங்கே வேறு எதுவும் இல்லை, தண்ணி மட்டும்தான் இருக்குது. இதை நான் கவனிக்காமல் போயிட்டேன் போல. ஓகே, இங்கே பெருசாலாம் எதுவும் இல்லை, வழி எங்கேருந்து தான் பார்க்கணும். ஃபோர்ட் போய்கிட்டே இருக்குது. ஓகே, வழி இங்கே தான் இருக்குது. ஆ, ஆளுங்க இருக்காங்க. அப்பாடா, ஒரு வழியாக வழி வந்து உண்மையான பேட்டில் இங்கே தான் இருக்குது. போலீஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்க யாரோ புதுசாக இருக்காங்க. இன்னும் பவரான ஆளுங்கள்லாம் என்னன்னு தெரில, பார்த்துர்லாம் என்ன பண்ணிடலாம். என்னென்ன முதல்ல முடித்து விட்டாச்சு, கூட ஏன் அங்கேயே குத்தி முடித்து விட்டாச்சு. அவ்வளோதான், என்னால் நம்ப முடியல. நம்மளோட வைக்கானையும் கட்டாக்கி இவங்க தடுக்கிறாங்க. இது வரைக்கும் இதை தடுக்கவே மாட்டாங்கன்னு நினச்சேன் எவனுமே. இவங்க கொஞ்சம் பவராக இருக்காங்களே, அந்த ஐக்கானி கட்டாக்க ஸ்பேஸ் ஜம்ப் கட்டாக்க தடுக்கிறாங்க. ஆமாம், இது மாதிரி ஜம்ப் பண்ணுறது அட்டாக் பண்ணுறதை தடுச்சினான். அவள் தடுக்கலை, அவள் வேஸ்ட்டாக இருக்கா, அதனால் பிரச்சனை இல்லை. ஆ, இருக்க விட மாட்டேங்கிறாங்க சாங்க. அவ்வளோதான், இவெல்லாம் ஒரு டம்மி, இவெல்லாம் முன்னாடிலேருந்து இருக்கா, இவ்வளோலாம் ஈஸியாக முடிச்சு விட்டுருவோம். ஒரு நாள் நம்பவே முடியல, இவங்க தடுக்கிறாங்க. இதுமாதிரி நம்ம வேறு மாதிரி தான் ஏதாவது அட்டாக் கண்டுபிடிக்கணும் போல. என்ன சாதாரண அடியும் தடுக்கிறாங்க, கையில் ஏதோ வச்சுருக்காங்க கட்ட மாதிரி, அதை வச்சு தான் தடுக்கிறாங்க. ஒரு தடவை நம்ம முடிச்சு விட்டுருலாம், இவெல்லாம் சும்மா டம்மி. இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனமாக இருக்காங்க. இப்போ நம்ம பிளாக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுற அட்டாக் பண்ணாமல் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒருத்தான் நான் போடு, அவ்வளோதான் முடிச்சு விட்டுருவோம். ஓகே, இவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாங்க, இவங்கள மாதிரி தான் இனிமேட்டு வருவாங்க போல. என்னாச்சு, இன்னும் ரொம்ப வைக்கலையே கத்திய, இன்னும் வருவாங்களோ? ஆமாம், வந்துட்டாங்க, நம்ம இது எதிர்பார்க்கல. இவ்வளோ ஈஸியாக முடிச்சு போட, அங்கேயும் கரெக்டாக தெரியும் சேவ் ஆனேன். ஏதோ இருக்கு போல இருக்கு. இவங்கள்ட்ட இல்லைனா இந்த அட்டாக் தான் பயன்படுத்தணும். ஆனால் இந்த அட்டாக்கை பயன்படுத்தல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். நம்ம இந்த நேரத்தில் ஒருத்தரை தான் அடிக்க முடியும். ஒருத்தர் அடிக்கிறப்ப பின்னாடி இருந்து இன்னொருத்த வந்து படத்தல் கொடுப்பான். அந்த நேரத்தில் நம்ம அடி வாங்கி தான் ஆகணும். ஓகே, இவங்க சாதாரணமாக அடித்தாலும் தடுக்கிறாங்க. அட்டாக் மிஸ் ஆகிடுச்சு. அப்பாடா, இந்த அட்டாக் ஒன்று பயன்படுத்துப்பா. ஓ, இவ்வளோ குறைச்சிட்டாலே. இதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி அட்டாக்ஸை பயன்படுத்தும் போது நம்ம ஒருத்தன் மேலே தான்
ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கீங்க. சைட்லேருந்து யாராவது வந்து இப்போ ஒருத்தல் திருப்பாங்க. ஓகே, அவன் எந்திரிச்சிட்டானா அவ்வளோதான், இனி அவனை போய் அடிச்சு வேஸ்ட்டு பண்ணுறாங்க. நாலு பேர் இருக்காங்க, இப்போ வேற எந்திரிச்சான் தான், ரொம்ப ஸ்பீடாக இருக்கா, அதனால இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு முடிச்சவங்கன்னு நினைக்கிறேன். சரி, வீட்டிலேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, கட்டுப்பா இருக்கு. இரு வறண்டி வறண்டி வறண்டி, இப்போ இப்போ முடிச்சு விட்றேன் பாரு, ஒன்று அடுத்து வரேன். சாப் 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 போ, பேச்ச பிடிக்கிறான். அவனையும் படுத்த போட்டாச்சு, அவ்வளோதான் முடிச்சு விட்டான். இவங்க மூணு பேர் தான். ஆ அப்பாடா, நல்ல வேடா, ரேடியோ போய் இன்னும் ரெண்டே பேர் தான். ஓகே, இவங்களா அப்போ இப்படி தான் அடிக்கணும், திறந்தி அடிச்சுட்டு டக்குன்னு நம்ம இந்த மாதிரி குத்துச்சுட்டா அந்த சும்மா எடுத்து போட படுத்துட்டான் இவனும். போடா அறிஞர், ஒன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். அவ்வளோதான், இந்த மாதிரி ஆளுங்க வந்ததுனால இந்த பேட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பவருக்கு அவங்களாம் நிற்கவே முடியாது, ஏன்னா நம்மள்ட்ட அந்த டேகர் இருக்கிறதுனால ப்ரின்ஸ் கிட்ட நிறையாவே பவர் இருக்குது, அதனால் அவங்களாம் ஒரு ஆளே இல்லை நமக்கு. இந்த பேட்டில் நம்ம முடித்தாச்சு, வீடியோவும் கொஞ்சம் லெங்க்தாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துருச்சு, இதுக்கப்புறம் இங்கே எங்கேயோ சேவ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் பண்ணிட்டு வந்துருச்சுங்க. சொன்ன மாதிரியே உடனே சேவ் வருது, என்ன நடக்குதுன்னு தெரில. ஓகே, இந்த நம்ம சேவை பண்ணிவிட்டு இந்த இதை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகணுன்றதை இதில் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஓகே, வேற எங்கேயோ மறுபடியும் ஏதோ கதவை திறக்கணும்னு நினைக்கிறேன். நினச்சேன்டாடே ரே, அதே ஓ இந்த டாக் நல்லா இருக்கே. ஓ, இதில் இவங்களை மட்டும் நம்ம இந்த மாதிரி தான் அடிக்கணும் போல. நம்ம என்ன தான் அந்த மாதிரி வால்லேருந்தே ஜம்ப் பண்ணிங்களா, அது மாதிரி சுலபமாக அடிக்க முடியல. இதை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் HD Gamers சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ ஆல், பை காய்ஸ். ஐ நோ.